வீடியோவில் சுய தொழில் செய்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற 1.5 ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் சேல்ஸுக்கு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழீழம், நான் உங்கள் உமா. இந்த ஃபார்ம்லேண்ட் எக்ஸாக்டாக செங்கல்பட்டு பக்கத்தில் மாமந்தூரில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற மனோஜ் பவன். இங்கேருந்து 2 hours செங்கல்பட்டு போகிற வழியில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஃபார்முக்கு வர வழி பார்த்தீங்கன்னா 12 அடியில் ரோடு இருக்கிறதுனால லாரி கூட ஃபார்முக்குள்ளே ஈஸியாக வரலாம். லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 250 feet ரோட். வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்க இந்த இடத்துக்கு 16 அடியில் என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1.5 ஏக்கர் லேண்டில் பாதி இடம் ஆடு, கோழி, வாத்து, முயல், காடை வளர்க்குறதுக்கான யூனிக்காக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ஃப்ளோர் ஷெட் கட்டியிருக்காங்க. டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட் சைஸில். அதே மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷெட்டும் கட்டியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஷெட் கட்டியிருக்காங்க. மீதி பாதி உள்ள இடத்துல கால்நடைக்கு தீவனம் போடுறதுக்காக சொட்டு நீர் பாசன வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்லேண்டில் சிசிடிவி கேமரா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ரெஸ்ட் ரூம் வித் செப்டிக் டேங்க், ஒர்க்கர் ஷெட், ப்ரூடிங் ரூம், ஃபார்ம்லேண்ட் சுற்றி வேலியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்லேண்டுக்கு இப்போ நம்ம வந்த வழி இல்லாமல் இன்னொரு ரோடும் போட்டுட்ருக்காங்க. அந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஃபார்ம்லேண்டுக்கு ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். இந்த ஃபார்ம்லேண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே செங்கல்பட்டு இருக்கிறதுனால ரீட்டெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இங்கே நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா 10 அடியிலிருந்தே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது ஆடு வளர்க்குறதுக்கான ஷெட்டு கட்டியிருக்காங்க. 60x20 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் மேலேயும் அதே சைஸில் கீழேயும் கட்டியிருக்காங்க. எல்லா ஷெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. இது அதே சைஸ், 60x20 1200 கீழே மட்டும் இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா வேலை ஆட்கள் தங்கறதுக்காக வசதியாக ஒரு ரூமும் கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே கிச்சனும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வாக்கலாம் காடை, சரி, கோழி, நாட்டுக்கோழி சொன்னோம் இல்லையா, ஆமாம், இந்த இடத்துல வளர்த்துக்கலாம். இது மாதிரி கோழி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே இருக்க வேண்டாம், இங்கேயும் அப்படி மூமெண்ட் இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ் மூமெண்ட், ஓப்பன் ஃப்ரீ மூமெண்ட். அடுத்து பார்க்கறது ஸ்டோர் ரூம். ஆக்சுவலாக தங்கி தான் இருந்தாங்க, அதை பார்த்து வாங்க. ஓகே ஓகே. ஃபேனு, டியூப்லைட்டு, பெட்டு, கட்டில், காட்டு, இதெல்லாமே ஒர்க்கர்ஸ் தங்கத்துக்கு. ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்கான 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இன்வெர்டர் அது? ஆ, இன்வெர்டர், இன்வெர்டர் இருக்கு. ஓகே, யூபிஎஸ் இன்வெர்டர். இதில் வந்து ஒரு 7 கூண்டு இருக்கு மேடம். ஒரு கூண்டில் 8 முயல் இருக்கும். ஓ சரி. 2, 4, 6, 8 இதோட சேர்த்து பன்னி சேர்த்து குட்டிகள்லாம் சேர்த்து 8 முயல் வச்சுக்கலாம். சரி சரி சரி. இது மாதிரி 7 கூண்டு இருக்கு, 3, 5, 7 கூண்டு இருக்கு. அது கூட மேல், இது பூரா ஃபீமேல். 40 முயல் இருக்கு, ஒரு 20-15 குட்டி இருக்கு பன்னிஸ் வச்சு. அதில் தீனி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, தண்ணிக்கெல்லாம் தண்ணி கண்டெய்னர் இருக்கு, அதை வச்சு விட்டுருவோம். வச்சுட்டா இதுலேயே தண்ணி இது பண்ண அதை ஒரு டெய்லி வந்து க்ளீன் பண்ணிடுவோம். 10 நாள் வரைக்கும் என்ன ஒன்றும், அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மொதல் 36 டிகிரியில் இருக்கு இல்லையா, 36 டிகிரி நம்ம ஹீட்டு கொடுப்போம். 36 கொடுப்போம், அந்த மதர் என்ன ஹீட்டு கொடுக்குதோ அதே ஹீட்டு. அடை வச்சுக்கும் போது ஃபெதர்ஸ் இது பண்ணிருக்கோம், அப்போ தன்னுடைய சூடை வந்து அந்த குஞ்சு கொடுக்குது. அது மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருப்போம். 36, அடுத்த நாள் 35, 34, 33 இப்படி ஒவ்வொரு டிகிரியாக குறைச்சிட்டே வருவோம். 10வது நாள் வந்தால் 28 வந்துடும். 28 ரூம் டெம்பரேச்சர். இதை தூக்கி அங்கே கொண்டு வச்சிடும். 20x10 மேடம், இது வந்து 20x10 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டு. இது என்ன ரூம் சார்? இது அதே தான், ப்ரூடிங் தான். ப்ரூடிங், ஏன்னா என்னைக்கு வந்து ஃபார்ம் பெருசு இல்லையா, கோழி, நாட்டு கோழிக்காக ஒரு நாள் ஒன்றே சிக்கு வாங்குறோம். ஒன்றே சிக்கு வாங்க, ஒன்றே சிக்கு இந்த ஷீட்டை இறக்கிடுவோம்.
இறக்கிட்டு பானையெல்லாம் வச்சு கறி இருக்கு இல்லையா, ஆமா, கறி வச்சு அதை வந்து சூடு பண்ணா அந்த டெம்பரேச்சர் வரும், அது தேவைன்னா என்ன பண்ணுவோம், அந்த பானை நோக்கி வரும் அந்த இது, அந்த கோழி குஞ்சு வந்து தனக்கு டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா நாய்ட்ட போற மாதிரி இந்த பானையை நோக்கி வரும், ஓரளவு ஹீட்டு கெயின் பண்ணக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கு தான் இருந்தது, ஒரு அளவுக்கு மேல போயிடக்கூடாதுதான் இந்த என்க்ளோசர், இந்த என்க்ளோசருக்குள்ளதான் அது இருக்கும் பத்து நாள். இந்த 1.5 ஏக்கர் ஃபார்ம்லேண்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 லட்சம், ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த ஃபார்ம்லேண்ட் பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க வீடியோவில் பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேண்டோட டைரக்ட் உரிமையாளர்கிட்டயே நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நம்ம தமிழீழம் சேனலோட விளாக் சேனல் ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, அதிலையும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு வீடு சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.